foundation of feeling good about this film. எதை பற்றி இந்த படம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும்பொழுது இதனுடைய அர்த்தமுள்ள தன்மை என்ன ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். நல்ல பெரிய டெவலப்பான ஒரு மனித சமுதாயம் தான், விஞ்ஞான ரீதியாக எங்கெங்கெல்லாமோ போயிடுச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அப்படி எல்லாம் சொன்னாலும் இவ்வளவு மலைக்கக்கூடிய இந்த வளர்ச்சிகளுக்கு இடையே நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது எவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் தினமும் சச்சரவுலையும் சண்டையிலையும் பொருளையும் செத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த முரணை நமக்கு வந்து புரியாத ஒரு முரணம் இருக்கு. அப்போ இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம சில சமயம் யோசிச்சு பார்க்கும்பொழுது மனிதனுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை, சமுதாயத்தினுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை நமக்கு புரிகிறது. அதாவது புறம் சார்ந்த உலகத்தில் ஒரு அடிப்படையான ஒரு தன்மை, அந்த தன்மை என்னன்னா வரையறைகளை உருவாக்கு, அடையாளப்படுத்து, அந்நியப்படுத்து, அசிங்கப்படுத்து, அவமானப்படுத்து. எந்தெந்த விதத்தில் நம்ம பார்க்குறோம், ஜாதி விதத்தில் நம்ம பார்க்கலாம், மொழி விதத்தில் நம்ம இதை பார்க்கலாம், நிறத்தினுடைய விதத்தில் இதை பார்க்கலாம் இல்லைங்களா, எவ்வளவு விதங்களை நம்ம பார்க்க முடியாது. ஆக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை, மனிதத்தை அந்த அடிப்படையான அந்த ஒரு மனித தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை, டு அக்செப்ட் அ பர்சன் அ ஹியூமன் பீயிங் ஃபார் ஹீ ஆர் ஷீ வாட் இட் இஸ், அவ்வளோ ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு. அந்த போராட்டத்தை ஒரு கவிதை போல சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த அடையாளங்களுக்குள்ள இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும், அக்செப்டன்ஸ் கேன் பி தேர் அப்படிங்கிறதே ஒரு உக்கிரமான போராட்டம் போராடித்தான் தீர்வு காண வேண்டுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா சில பேருக்கு அப்படி தான் இருக்குது வாழ்க்கை. அது இல்லாதவங்க வந்து தே ஆர் லிட்டில் கிஃப்டட் இன் லைஃப். பட் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது ஏதாவது ஒரு விஷயத்தை தான் அடையாளப்படுத்த வேண்டியது, அந்நியப்படுத்த வேண்டியது, ஒதுக்க வேண்டியது, வேற்றுமை உருவாக்க வேண்டியது, வெறுப்பேற்ற வேண்டியது, ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், இந்த மொழிக்காரன் அப்படின்னு சொன்னான், அல்ல இந்த ஜாதிக்காரன் சொன்னான், இந்த தன்மையுடையவங்க அப்படின்னு சொன்னான். ஸோ தெர் இஸ் எ நீட் ஃபார் சேயிங் நோ. A human being can be a human being. A he can be a he, a she can be a she, and it can be a choice. And you communicate that beautifully. I think this film represents that. In the kuduva avangoda work pannadhu enak romba ore oru naal dhaan na work pannen, but I want to tell the DOP team, I want to tell the technical team, I really enjoyed that period of time that I spent with you. அப்போ எப்பவுமே இப்படிப்பட்ட படங்கள்லாம் வரும்பொழுது அந்த கேள்விகள்லாம் இருக்கும்ல, ஏன்னா வியாபார ரீதியாக, கமர்ஷியலாக, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக அப்படி இப்படி பல பல விஷயங்கள் வரும்ல, அதை கூட மிக திறமையாக தன்னுடைய முதல் முயற்சி, கன்னி முயற்சி அப்படிங்கிற அந்த ஒரு இம்ப்ரெஷனே வர முடியாது. அந்த அளவுக்கு அழகாக, சிறப்பாக, ப்ரொஃபஷனலாக சம்யுக்தா ஹேஸ் ஹேண்டில் அண்ட் தி ஆன்சர் இஸ் ஹியர். இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, கிளாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இப்படிப்பட்ட பல பல ஃபெஸ்டிவல்ஸில் பார்க்கும்பொழுது இந்த படம் ஒரு வித்தியாசமான அற்புதமான படம் அப்படின்னு ஒரு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய கரகோஷம் செய்தவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அதெல்லாம் ஓகே. அப்புறம் நம்முடைய மக்கள், தமிழ் படம் இது நம்முடைய மக்கள்கிட்ட இது வந்து சேரணும்னு வரும்பொழுது மாலாமணியன் அப்படிங்கிற பேர் பக்கத்தில் வந்து என்ன ஒன்று ஆஹா அப்படின்ற ஒரு சந்தோஷம் தட் எனர்ஜி தட் ஸ்பிரிட் ஐ திங்க் தட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதுவும் சேரும்பொழுது நிச்சயமாக இது அர்த்தமுள்ள ஒரு இடத்துல போய் இது நிற்கும். இதை மக்கள் பார்ப்பாங்க, பத்திரிகை உலக நண்பர்கள் இதை பார்ப்பாங்க, அதற்கு தேவையான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரொம்ப ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய அனைவருடைய ஆதரவு, உற்சாகம், இந்த கைண்ட் ஆஃப் ஒத்துழைப்பு எழுதியிருக்கேன். A request for them. Thank you so much. All the best for this.